ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன நம்ம சேனலில் பார்க்க போகிறோம்னு பார்த்திங்கன்னா, செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணணும்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, மல்லி எடுத்திருக்கேன். நான் இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லி எடுத்திருக்கேன். அப்புறம் கிராம்பு, பெப்பர் வந்து அதில் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், டீஸ்பூன் 1 ஸ்பூன், பட்டை 1 துண்டு, இதெல்லாம் வந்துட்டு நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்பிளே வச்சு ட்ரை ரோஸ்ட் பண்ணிடலாம். இந்த மசாலா வந்துட்டு நம்ம வந்துட்டு ரொம்ப கருக்கிட்டோம் அப்படின்னா கிரேவியே பிளாக் ரொம்ப கருத்த மாதிரி ஆகிடும், பிளாக் கலரில் வந்துடும். நம்ம நார்மல் சிம்பிளை வச்சு பண்ணிக்கலாம். அந்த வாசம் வர வரைக்கும் மட்டும் பண்ணால் போதும். நான் மிளகா வந்து 3 ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. செட்டிநாடோட ஸ்பெஷலே வந்துட்டு இதை வறுக்கிறது தான். அதை வந்து கருக்காமல் வறுத்தெடுத்துக்கணும். நாம இதை நல்லா வறுத்துட்டேன். அடுத்தது இதை ஒரு இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அதே படசட்டியில் வந்துட்டு தேங்காய் வந்துட்டு என் கையில் 2 கை அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் கிட்ட நீங்கள் போட்டுக்கோங்க. தேங்காயும் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணக்கப்புறம் அந்த இதுக்கு முன்னாடி வறுத்த வச்சோம் இல்லையா, சீரகம், சோம்பு, தேங்காய் இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம வந்துட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கலாம். கொஞ்சம் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் வந்துட்டு 1 டேபிள்ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. இதில் வந்துட்டு நான் வெங்காயங்கள்லாம் போட்டுட்டேன். போட்டு வணக்கி விட்டுட்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு சும்மா தட்டி போட்டிருக்கேன். இது கூட தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். 1 வெங்காயம் பெரிய வெங்காயமாக வந்துட்டு 1 ஆட் பண்ணிட்டு இஞ்சி பூண்டு வந்துட்டு கையிலே தட்டி போட்டிருக்கேன். இப்போ தக்காளி வந்துட்டு 2 தக்காளி போட்டிருக்கேன். அது நல்லா கசகசன்னு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் எடுத்து போட்டுக்கலாம். இந்த சிக்கன் எடுத்து போட்டோன்னே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பேஸ்ட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் வச்சுக்கலாம். சிக்கன் நல்லா 1 டைம் நல்லா பரட்டி விட்டுட்டு அப்புறமே வந்துட்டு இந்த மசாலா எடுத்து இதில் போட்டுடலாம். சிக்கன் வந்து ஒரு 1/2 to 3/4 கிலோ, 1/2 கிலோ to 3/4 கிலோ தான் இருக்கும் சிக்கன். அது வந்துட்டு சும்மா ஒரு கொதி வந்தோடனே நான் வந்துட்டு இந்த கிரேவி இந்த பேஸ்ட் போட்டுடுறேன். இப்போ அந்த பேஸ்ட்டை அரைச்சுடைய மிக்ஸி அதில் அந்த மிக்ஸி ஜார் கலவின தண்ணி இதில் ஊற்றிக்கலாம். எனக்கு இந்த இது போதும். உங்களுக்கு தண்ணி வேணும்னா தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கொதிக்க விட்டு ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கு சால்ட்டு போட்டுக்கோங்க, தேவையான சால்ட்டு போட்டுக்கோங்க. எனக்கு இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியே போதுன்றனால நான் இதுலேயே ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ இது கூட வந்துட்டு நம்ம லைட்டாக கார்னிஷிங்க்கு கொத்தமல்லி தூவி அரைக்கிடலாம். சூப்பரான டேஸ்ட்டு, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.